हाई फ्रेंड्स वेलकम टू सेविया टाइम्स इनके नम्बर वीडियो नम्बान पसंदीवन पड़े एप्डी पी पापो नहीं नम्बर चेनल फर्स्ट टाइम पाकवाना सब्सक्रेबिको अब पक बिल बटन प्रेस पड़े आलंग्र आप्शन सेलेक्ट पड़ो इन नम्बर वीडियो को இப்ப நீங்க பாக்குற இந்த மாடு எல்லாமே எங்க சித்தப்பா வீட்டு மாடு தான் எங்க சித்தப்பா வீடும் எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது இன்னைக்கு நம்ம தீவன புள்ள எங்களுடைய சித்தப்பா வீட்டு நிலத்துல தான் நடவு பண்ண போறோம் நிலம் பாயறதுக்காக தண்ணி எடுத்து விட்டுறோம் தீவனப்புல்லு நடவு பண்றதுக்காக விதை குச்சிகள் எல்லாத்தையும் நறுக்கி இங்க கொண்டு வந்து கூச்சி வெச்சிருக்கோம் இந்த விதை குச்சிகள் பாத்தீங்கன்னா ரெண்டு கணுவு இருக்கிற மாதிரி அளவுக்கு நாங்க நறுக்கி எடுத்துக்கிறோம் தீவனப்புல்லுக்கு விதை குச்சிகள் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்ல முத்துன விதை குச்சிகளா எடுத்தோம்னா தான் அதோட முளைப்பு திறன் நல்லா இருக்கும் நல்ல முத்துன விதை குச்சிகள் எடுக்காம நம்ம பிஞ்சு தட்டா இருக்கிற குச்சிகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம நடவு பண்ணிட்டோம்னா அதில இருந்து முளைச்சி வரது கொஞ்சம் சிரமமாயிடும் சரியானபடி முளைக்காது இப்ப நாம எடுத்து வச்சிருந்த எல்லா விதை குச்சிகளுமே நல்ல முத்துன விதை குச்சிகள தான் இங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கணுவுல இருந்து பாருக்கினா வேர்லாம் வந்திருக்குது அதுவும் போக முளைப்புகளும் நல்லா பெருசா இருக்குது இந்த விதை குச்சிகள் எல்லாமே எங்களுடைய நிலத்துல இருந்து வேற ஒரு வயல்ல நாங்க தட்டு வச்சிருக்கோம் அந்த தட்டில இருந்து நாங்க வெட்டி எடுத்துக்கிட்டு வந்தது தான் நாங்க முதல் முறையா தீவன தட்டு நடவு பண்ணும்போது எங்க கிட்ட தட்டு இல்ல அதனால இந்த விதை குச்சிகள் எல்லாமே நாங்க விலைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் விலைக்கு வாங்கும்போது ஒரு கணவே 1 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு நம்ம தீவனம் இந்த வயல்ல தான் நம்ம நடவு பண்ண போறோம் அதனால உலவு நல்லா ஓட்டி ரொட்டேட்டர் ஊட்டி மண்ணை நல்லா பொளபொளன்னு பண்ணி வெச்சு பாத்திக்கரை போட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சிருக்கோம் இனிமேல் இந்த கணுவை கொண்டு வந்து இங்க நடவு பண்ண வேண்டியதுதான் இந்த முதல் பாத்தியில ஏற்கனவே தண்ணி பாஞ்சிருச்சு தண்ணி பாஞ்சி தண்ணியும் நல்லா வயல் இழுத்துருச்சு அதுக்கு அப்புறம் இந்த குச்சிகளை எல்லாத்தையும் நம்ம கால்ல வெச்சு ஒரு மிதி மிதிச்சு விட்டோம்னா போதும் ரொம்ப ஆழத்துக்கு மிதிக்க தேவையில்ல லைட்டா மிதிச்சு விட்டு மண்ணை மூடி விட்டா மட்டும் போதும் ரொம்பவே ஆழமா வெச்சு நம்ம மிதிச்சு விட்டுட்டோம்னா அதுல இருந்து முளைச்சி வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அதனால மேலாவே ஊணுனா மட்டும் போதும் முதல்ல தண்ணி பாஞ்ச பாத்தி எல்லாத்தையும் நாங்க நடவு பண்ணி முடிச்சாச்சு அதனால விதைக்கரணைகளும் தீந்து போச்சு அதனால இப்ப அள்ளிக்கிட்டு வரதுக்காக நாங்க இங்க விதைக்கரணை கூஞ்சி வச்சிருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த தீவனப்புல்லு என்ன ரகத்தை சேர்ந்ததுங்கறத பத்தி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் இது சூப்பர் நேப்பியர் ரகத்தை சேர்ந்த தீவனப்புல்லு தான் எதுக்காக நாங்க இந்த சூப்பர் நேப்பியர் தீவனப்புல்ல நடவு பண்றோம்னு பார்த்தோம்னா இதோட வளர்ச்சி தன்மை ரொம்பவே நல்லா இருக்கு தட்டுல நீர் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மாடுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுது இதுக்கு முன்னாடி நாங்க வேற ஒரு ரகத்துல சேர்ந்த தீவனப்புல்லு வெச்சிருந்தோம் அந்த புல்லு வந்துட்டு வளர்ச்சியும் சரியானபடி இல்ல அதுவும் போக மாடுகளும் அத சரியா சாப்பிடல அதனால தான் நாங்க சூப்பர் நேப்பியர் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா முதல் முறையா நடவு பண்ணும்போது பாத்திக்கரை போட்டு தண்ணி பாச்சி அதுக்கு அப்புறம் தான் நடவு பண்றோம் ஆனா அடுத்த முறை இந்த மாதிரி பண்ண போறது இல்ல சொட்டு நீர் நம்ம கிட்ட இருக்குறதனால சொட்டு நீர் பைப்பும் எடுத்து நாங்க இப்ப வளைச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் தடவை நாம நடவு பண்ணும்போது சொட்டு நீர் போட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி பாச்சி அதுக்கு அப்புறம் நடவு பண்ணோம்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு காடு நல்லா ஊற மாட்டிக்குது அதனால நாங்க தண்ணி எடுத்து விட்டு கட்டிட்டு முதல் முறை இப்படி நடவு பண்ணிட்டு தான் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நடவு பண்ற காட்டுக்கு பக்கத்துலயே ஒரு நெல்லிக்காய் மரம் முளைச்சிருந்தது இந்த மரத்துல பாத்தீங்கன்னா இந்த தடவை நிறைய பிஞ்சுகள் இருக்குது செடி ஃபுல்லா இந்த தடவை நிறைய பிஞ்சுகளா இருக்குது இது வந்து சிறு நெல்லின்னு சொல்லுவோம் இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமா தான் இருக்கும் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இங்க பார்த்தோம்னா நம்ம தீவனப்புல்லு நடவு பண்ணி கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 நாள் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதைக்கரணைகளும் நல்லாவே முளைச்சி வந்திருக்குது பொதுவா நாம இந்த மாதிரி தீவனப்புல்லு நடவு பண்ணோம்னா அது முளைச்சி வரதுக்கு சுமார் 3ல இருந்து 4 நாளைக்கு அப்புறம் சின்னதா ஒரு முளைப்பு வரும் அதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல ஆனாதான் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வரும் 2-3 இலை வரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த தீவனப்புல்லு முளைச்சி வந்ததை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் நல்லா எவ்வளவு திரட்சியா இந்த செடி நல்லா முளைச்சி வந்திருக்குது பாருங்க ஒரு கரணம் வந்திருந்தாலுமே இதுல இருந்து நிறைய சைடுல இருந்து நிறைய பக்க கிளைகள் வரும் தீவனப்புல்லு கூடவே நிறைய களைப்புல்களும் வந்திருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு களை வெட்டணும்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தீவனப்புல்லு நடவு பண்ணி கிட்டத்தட்ட 35 நாளைக்கு மேல ஆயிடுச்சு 35 நாளைக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் செடியோட வளர்ச்சி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது நாங்க இந்த முறை தீவனப்புல்லு நடவு பண்ணும்போது கரை எதுவுமே போடல அப்படியே பாத்திக்கரை மட்டும் போட்டு அப்படியே உள்ளுக்குள்ள நடவு பண்ணியிருந்தோம் ஆனா சில பேர் உள்ளுக்குள்ள பாத்திக்கரை மாதிரி போட்டு அதுக்கு அந்த கரைக்கு மேல நடவு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போதும் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை விட அந்த மாதிரி நீங்க நடவு பண்ணோம்னா உங்களுடைய செடி நல்லா ஊக்கமா வளரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த தீவன செடி ஒரே ஒரு விதைக்கரணையில இருந்து தான் முளைச்சி வந்தது பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா இத சுத்தி நிறைய பக்க கிளைகள் வந்து எவ்வளவு தூறு கட்டி வருது பாருங்க இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இத நாம அறுத்தோம்னா இதில இருந்து நிறைய தூறுகள் புதுசா பெருசா முளைச்சி வரும் நான் காட்ட சுத்தி பார்க்க போகும்போது என்னோட பையனை என் கூடவே வந்துட்டான் காலில சேர் ஆயிடுச்சா கழுவிக்கலாம் காலில சேர் பாரு தம்பி காலில பாரு சேர் கழுவிக்கலாம் வா
நம்ம தீவன புல்லு நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 2 மாதத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீவன புல்லு நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது. வளர்ந்து வந்து இதிலிருந்து நாங்கள் வெட்டி மாடுகளுக்கும் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தீவன புல்ல ஒரு தடவை நடவு பண்ணால் போதும், அறுக்க அறுக்க இதிலிருந்து மறுபடியும் தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற தட்டை நேற்று நாங்கள் அறுவடை பண்ணோம். நேற்று அறுவடை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நிறையா சின்ன சின்னதாக முளைப்புகள் வந்திருக்குது. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறுத்தது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நிறையா புதுசாக முளைச்சி வந்திருக்குது. இந்த தீவனப்புல நடவு பண்ணதுலேருந்து பராமரிக்கிறது ரொம்பவே சுலபதாங்க. நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து கட்டிக்கிட்டு வந்தால் போதும். அதுவும் போக நாங்கள் இதுக்கு ரசாயன உரங்கள் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நம்ம மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற சாணத்தை வந்து தண்ணி பாய்க்கும் போது அப்படியே அந்த தண்ணி பாயிற இதில் நாங்கள் அப்படியே கரைச்சி விடுவோம். அது அப்படியே நம்ம காடு ஃபுல்லாக பரவிடும். ஒரு 20-ல் இருந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி பாய்க்கும் போது இந்த மாட்டு சாணத்தை நாங்கள் இப்படி கரைச்சி விடுவோம். அப்படி நீங்கள் பண்ணினாலே போதும், காட்டுக்கு தேவையான சத்துக்கள் கரெக்டாக கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி முதல் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தட்டு அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடித்தட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ மொத்தமாக இருக்கும், ஆனால் மாடுகள் இதை நல்லா சாப்பிடும். இந்த தட்டை நீங்கள் எடுத்து ஒடிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அதில் ஃபுல்லாக நீர் சத்து ரொம்பவே நிறையா இருக்கும். அதனால் மாடுகள் மென்று சாப்பிட்றதும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் மாடுகளுக்கு. அதனால் பொதுவாக மாடுகள் இந்த தட்டு நல்லா முத்தி இருந்தால் கூட ரொம்பவே அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது இல்லை. எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிட்றது, அந்த தண்டை கூட நல்லா கடித்து சாப்பிட்றோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்கள் தோட்டத்திலையும் உங்களுடைய மாடுகளுக்கு சூப்பர் நேப்பியர் வச்சிருக்கீங்களாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.